சர்வதேச வனதினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. காடுகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பொது சபை கடந்த 2012 ஆண்டு சர்வதேச வனதினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 21 கடைபிடிப்பதென பிரகடனப்படுத்தியது. இதன் அடிப்படையில் சர்வதேச வனநாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வன பாதுகாப்பு, மீட்டுருவாக்கம் மற்றும் நலனுக்கான பாதை என்பதாகும். பருவநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் பெருக்க நெருக்கடிகளை சமாளித்து வனங்களை பாதுகாத்தல் இதன் நோக்கமாகும். சர்வதேச வனநாளை ஒட்டி செய்தி வெளியிட்டுள்ள மத்திய வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாடு முழுவதும் 200 நகர்ப்புற காடுகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் கிராமப்புற காடுகளின் பாரம்பரியம் ஆண்டாண்டு காலமாக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் நகர்ப்புறங்களில் தோட்டங்கள் உள்ளனவே தவிர காடுகள் குறைவாகவே இருக்கின்றன என்று கூறியுள்ளார். இதனை பூர்த்தி செய்ய நகர்ப்புற காடுகளை உருவாக்குவதன் மூலம் கரியமில உமிழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.